இதுதான் அந்த வேலிபுரம். சிட்டிக்கு நடுவில் இருக்க ஒரு சின்ன ஏரியா. இந்த ஏரியாவை ஆக்கிரமிக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் மிஸ்டர் ரகுநாத். இவர் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன். இந்த ஏரியாவை சைட்டாக மாற்றி பல கோடிக்கு விற்கிறது தான் இவரோட முயற்சி. ஆனால் அந்த மக்கள் ஆனா இவருக்கு நெஞ்சு இந்த வெறும் ஏமாற்றம் தான். யாரை கேட்டா அளவு எடுக்கிறீங்க? யாரடா கேட்கணும்? தைரியம் சின்ன உள்ளுவாங்கடா. அஸ்வின் எங்கே இருக்க? வீட்டில். ஒலியா கொஞ்சம் கோயிலுக்கு போகலாம். திருப்பி பண்ணு கோயிலுக்கு. இல்லை மனசுக்கு ஒரு மாதிரி பெஜாராக இருக்கு. இல்லைடா வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. அவன் அலெக்ஸ் இருந்தால் கொண்டு. ம் சரி. முதாக்கராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசிலோகரக்ஷகம் கலாதராவதம் சகம் விலாசிலோகரக்ஷகம் அநாயகைகநாயகம் விநாசிதே பதைத்யகம் அநாயகைகநாயகம் விநாசிதே பதைத்யகம் நதாசுபாசு நாசகம் நமாமி தம் விநாயகம் முதாகராத்த மோதகம்
மோதகம் சதா விமுக்தி சாதகம் முதா கராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் நமாமி தம் விநாயகம் நமாமி தம் விநாயகம் நமாமி தம் விநாயகம். வரணுமாடா ஒரு மணிக்கு. அஸ்வின் எங்கடா? ரெடி ஆயிட்டு வர. அச்சா, இந்த ஏரியாவில் பிரச்சனை பண்ணாங்க, யாரையும் விசாரிச்சியா? இல்லடா. அதிகம் நம்ம மூஞ்சி எப்படி வச்சுருக்கீங்க மச்சா? நேற்று பல்ப் வாங்கினானே, தெரியாதா? எப்போ கேள உடனே என்னடா ஆச்சு? நேற்று ஆளை பார்க்க பண்ண மூஞ்சி திருப்பிக்கின் போய் ஊத்திக்கிச்சா? ஹலோ. ஆ எங்க? சரி உடனே வரேன். அச்சா எங்க பெரியப்பா கூட சொல்லியா? நான் இப்பயே போய் ஆகணும். சரி வரேன்டா. சரி பாய். இப்போ என்ன மச்சா? என்ன பார்த்துக்கிற? அலெக்ஸ் ஊர்ல இருந்து வந்துட்டா, டயர்டா இருக்குதுன்னு சொன்னா. ஆ வீட்டில் ரெஸ்ட் எடுத்துங்கிறான். ஹலோ, எங்க பாஸ் கூப்பிடுற. யாரா? வைபவ். வைபவ் வைபவா? அது யாரு? கூப்பிட்டா வந்தனுமா? வந்து பாடுறா. எந்த இடத்துக்கு? வண்டி அனுப்பிக்கிறாரு. சிவபுலா போல பார்க்கறதுக்கு இவ்வளோன் இருக்க, எல்லாரையும் அடிக்கிறியாமே. சூடு மேல சூடு குத்த அடின்னா வெடியே வெடிக்க. ஆ வெடி, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். ஆ உங்க இடையில வெறி வைக்க, நீ தான் சரியான ஆள். அதுக்கு இங்க பாரு, நீ என்னோட வேலையை முடிச்சு கொடுத்தா உனக்கு நான் கோடி கணக்கில் பணம் தருவேன். கோடியா? என்னோட வாழ்க்கையில் நான் சிலரையத்தான் பார்த்துக்கிறேன். கோடி கொடுத்தா
என்ன வேணாலும் செய்வ. டீல் பேசலாமா? டபுள் டீல். பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு என்னமோ கோச்சின் போற மாதிரி போனா என்னத்துக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன்? அதுக்காக ரோட்ல பொறுக்கி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கவியா? என் ஃப்ரெண்ட ரோட்ல அன்னைக்கு அடிச்சிருந்தாங்க, என்ன வேடிக்கை பார்த்துன்னு சொல்லியா, சோ அதனால ஆச்சு. அதால உனக்கு எதுனா ஆச்சுனாக்கா? எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ பயந்து நிற்காத. ஹாய்டா மக. ஹாய் மச்சி. ஹாய்டா. ஹாய். எப்படி இருக்கு உங்கள் பெரியப்பா? பரவாயில்ல மச்சான், டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் கூட்டினு வந்து வச்சுருக்கோம். ஆ, ஏன்டா ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன பிரச்சனையா? ஆ, அன்றைக்கி அவங்க ஏரியாவில் இப்போ வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாங்கல்ல, அவங்க மறுபடியும் வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க நம்மளை அவங்க எடுத்து கூட்டு போய் கூண்டு போயிட்டு நம்ம ஏரியாவை வெளியே பேசினாங்க. வெளியே பேசினாங்களா? ஆ. டீல் பேசிட்டோம். அன்னைக்கு நம்ம ஏரியாவில் வந்து யாரை கேட்டா டீல் பேசுன சொல்லு, கொஞ்சம் கேளு. ஆ, பண்ணலாம்டா. எங்கள் பாஸ் அனுப்பலாமா? ஆ சத்யா, வா வா வா. This is one of my constructions. இப்படி தான் நான் உங்கள் ஏரியாவை மாற்ற போகிறேன். நீங்கள் பண்ணதெல்லாம் எவிடன்ஸோட என்கிட்ட இருக்குது. யூஆர் அண்டர் அரெஸ்ட்.
அன்றைக்கி நம்ம ஏரியாவில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாங்கள்ல, அவங்க மறுபடியும் நம்ம ஏரியாவுக்கு வந்தாங்க, வந்து பாம்பு வைக்க போகிறாங்க. இப்போ நான் இது பண்ணலன்னா அவங்க வேற யாருன்னா வச்சு பண்ணுவாங்க. அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டு பார்க்குறேன். என் ஃபோன் கூட கால் பண்ணும். ஹலோ. ஹலோ சார், நான் நித்யா பேசுகிறேன். உங்களை கொஞ்சம் மீட் பண்ண மாதிரி இருக்கு, எங்கே இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? சரி, அங்கே இருங்க, நாங்களே வரோம். யூர்தா சத்யா. ஹலோ சத்யா. ஒரு வாரத்துக்கு முன்னால் எங்கள் ஏரியா ஒரு சின்ன பிரச்சனை, பாம்பே கிட்ட பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ எங்கள் ஏரியாவை காலி பண்ண அவங்க என்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். ஓகே. ஸோ நீங்கள் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணு. கண்டிப்பாக பாருங்க சத்யா, எங்களால் எவிடன்ஸ் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. சரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க கூடவே இருந்து அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கவனித்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா, ஓகே, அவங்கள நம்ம கையம் கடவும் பிடிச்சிடலாம். பார்க்கலாம். ஒருத்தனி உயிரோட விடாதீங்கடா. நான் வேலை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நீ பொருந்து வந்த மண்ணுக்காக இவ்வளோ பண்ணியே, இந்த மண்ணு மண்ணோடு போக போகுது. புரியல?
5, 4, 3, 2, 1. சொல்றாட்டு